ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் ஆடுமைத்து கொண்டிருந்த சாதாரண நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டவன், ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்பும் விசுவாசம் வைத்திருந்த மனிதர். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணீரின் பாதை. எத்தனையோ முறை பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார், கண்ணீர் வடித்தார். ஒரு காரியத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார், நான் வடிக்கிற கண்ணீர் வீணாய் போவது இல்லை, நான் இந்த உலகத்திலிருந்து சிந்துகிற கண்ணீர், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் வடிக்கிற கண்ணீரை அவர் கணக்கு வைக்கிறார், அவர் சேர்த்து வைக்கிறார், அவருடைய துருத்தியிலே அவர் சேர்த்து வைக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. கண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கண்ணீர் வடிக்காத மக்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கண்ணீர், துக்கம் உள்ளத்தை அழுத்தும் போது அந்த துக்கம் கண்ணீராக வெளிப்படுகிறது. எனக்கு குழந்தை இல்லை, நீ என் மாமியார் என்னை கேவலமாக பேசுகிறார், என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என் கணவர் வெளியே போயிட்டா திரும்பி வரும் வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கிறேன், என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணீர். ஒரு சகோதரியனுடைய கண்ணீர், வியாதியினால் உண்டான கண்ணீர், ஒரு உன்னை கண்ணீர் விலையேறப்பட்டது. ஆண்டவருக்கு முன்னாலே அவரை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, இயேசுவே நீ கண்ணீர் வடிக்கும் போது, அந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறார், கணக்கு வைக்கிறாராம், புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். இந்த மகள் இந்த இத்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறாள், இந்த மகன் இந்த இத்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறான், இந்த காரியத்திற்காக இந்த ஆண்டவர் சேர்த்து அவர் கணக்கு வைக்கிறாராம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது, நான் எவ்வளவு வேதனையிலே கண்ணீர் வடிக்கிறேன் என்று நமக்கு தெரியுமே என்று கதறுகிறார் ஒரு மனிதர். இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீர் விடிப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல, உங்களுக்காக பரிதபிக்கிறார், அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. ஐயோ, இந்த மகள் அழுகிறாளே, இந்த மகன் அழுகிறானே, நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று பரிதபிக்கிற ஒரு தேவன், கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார்.